सर्वदेशदशाकालेषु अव्याहतपराक्रमाः रामानुजार्यदिव्याज्ञाः वर्धताम् अभिवर्धताम् रामानुजार्यदिव्याज्ञाः प्रतिवासरमुज्ज्वला दिगन्तव्यापिनी भूयाः साहि लोकहितैषिणी भूयात् என்பதாக விசேஷமான அந்த ராமானுஜருடையதான திவ்ய நியமனங்கள் உலக எங்கிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் விளங்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சிவைஷ்டவர்களுடைய அனுசந்தானமாகத்தான் விளங்குகிறது. திகந்த வியாபினி பூயாத் சாஹி லோக ஹிதைஷினி, ஐயா அது உலகத்திற்கு ஒப்புயர்வற்றதான உன்னதமான ஒரு ஹிதத்தை செய்யக்கூடியதாக விளங்குகிறது என்று சொன்னோம். அது நிதர்சனமாக பார்க்கக்கூடிய உண்மை அல்லவா? அப்பொழுது இந்த விஷயத்தை நாம் ராமானுஜருடைய திவ்ய நியமனங்களாக 1, 2, 3 என்னும் கிரமத்தில் பார்த்து வருகிறோம். முதல் கட்டளையாக பாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்திப்பித்தல், அதற்கு அருகதை இல்லை என்றில் அருளிச் செயலை அனுசந்தித்தல். அருளிச் செயலை சாமான்யமாக நினைக்காதீர்கள். தற்காலத்தில் தமிழ்தானே நாம் புத்தகத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் என்னும் ஒரு அறியாமை எல்லோரிடத்தில் இருக்கிறது. எம்பெருமானுடைய உபதேசத்தின் பெருமையை பெரியோர்கள் சொல்லும் பொழுது ஆழ்வார்கள் காண்பிக்கிறார்கள், அறிவில் அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி என்று வர்ணிப்பார்கள். இது பகவத்கீதையினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு பாசனமாகத்தான் பெரியோர்கள் இதற்கு வியாக்கியானம் செய்கிறார்கள். அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய என்பதாக தங்களை மிகுந்த ஞானஸ்தர்களாக ஞான பண்டிதர்களாக எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக எதை பார்த்தாலும் தெரிந்து கொள்ளும் வல்லமை பெற்றவர்களாக நினைத்திருப்பவர்கள் எவருமே இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அறிவதற்கு அவர்களுக்கு சக்தி சாமர்த்தியம் கிடையாது. புஸ்தகஸ்தாது யா வித்யா என்பதாக அந்த புத்தகத்தில் எழுதி வைத்து வாசிப்பது, புத்தகத்தில் உள்ளதான விஷயங்களை நாங்களே பார்த்து தெரிந்து கொள்வது முதலானவைகள் ஒரு பொழுதும் நமக்கு காரியகரமாகவே ஆகாது. காரியகரம் என்றால் நம்மால் உபயோகித்துக் கொள்ள முடியாது. அதனால்தான் திவ்ய பிரபந்தத்தை சந்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். சுவாமி ராமானுஜர் திருமாலை ஆண்டான் மற்றும் திருவரங்க பெருமாளரையர் இவர்களிடத்தில் திவ்ய பிரபந்தத்தை சந்தையாக ஓதினார். எந்த இடத்தில் பதத்தை பிரிக்க வேண்டும், எப்படி பிரிக்க வேண்டும், அர்த்தத்திற்கு தகுந்தார் போல எப்படி பிரிக்க வேண்டும், ஆளவந்தாரமுதலான பூர்வாச்சாரியர்கள் அதற்கு அர்த்தத்தை எப்படி அருளி செய்திருக்கிறார்கள், இதையெல்லாம் அறிந்து அந்த அர்த்த விஞ்ஞானத்துடன் நாம் உரைப்பதுதான் உத்தமமானதாக இருக்கும். ஆகையால் தமிழ்தானே, திவ்ய பிரபந்தம் தானே, எங்களுக்கு தமிழும் தெரியும் திவ்ய பிரபந்தம் தெரியும், புத்தகத்தை பார்த்தால் வந்துவிடும் என்னும் எண்ணம் தவறானது. ஏனென்றால் இதனை உபதேச கிரந்தமாகத்தான் சொல்கிறார்கள். எப்பொழுதுமே சாஸ்திரங்களில் பிரஸ்தானத்ரயம் என்பதாக உண்டு. பிரஸ்தானத்ரயம் என்றால் பிரம்மசூத்திர வியாக்கியானம், பகவத்கீதா வியாக்கியானம், உபனிஷத் வியாக்கியானம். பகவத் ராமானுஜர் பிரம்மசூத்திர வியாக்கியானத்தை ஏற்றிருக்கிறார், பகவத்கீதைக்கும் வியாக்கியானம் ஏற்றிருக்கிறார். அடுத்தது உபனிஷத் பாஷ்யம். அந்த உபனிஷத் பாஷ்யத்திற்கு பதிலாகத்தான் வேதார்த்த சங்கிரகம் என்னும் அழகியதான அந்த நூலை சுவாமி ராமானுஜர் ஏற்றியிருக்கிறார் அல்லவா? இதற்கு அடுத்ததாக நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமானது என்ன தெரியுமா? அது திவ்ய பிரபந்த காலக்ஷேபம், பகவத் விஷய காலக்ஷேபம் என்பதாக சொல்வார்கள். அதனை கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம். அன்பர்களே, இது 1000வது ஆண்டு ராமானுஜர் 1000 ராமானுஜர் 1000 என்று நாம் பறைசாற்றிக் கொண்டு புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் போராது, என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ராமானுஜர் காட்டிய வழியில் அவருடைய கிரந்தங்களை எல்லாம் நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கிரந்தங்களை குறித்ததான தெளிவு, கிரந்தங்களை குறித்ததான அறிவை நாம் அறிய வேண்டும். அதனால்தான் ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம் முதலானவற்றை காலக்ஷேப கிரந்தங்களாக அதிகரிக்க வேண்டும். அதற்கடுத்தது பகவத் விஷயம் என்பதாக இங்கே ஆழ்வாருடைய திவ்ய ஸ்ரீசுக்திகளுக்கு 9000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 32000 படி என்பதாக அந்தந்த வியாக்கியானத்தின் பெருமைகளை எல்லாம் உணர்ந்து அவற்றை நாம் குருமுகமாக காலக்ஷேபம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ரகசியத்ரய சாரம். இப்படியாக கிரந்த சதுஷ்டயங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் காலக்ஷேப கிரந்தங்களாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்துமே காலக்ஷேப கிரந்தங்கள் தான். அடியன் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உபன்யாசம் என்பது ஓபன் ஃபார் ஆல், எல்லோரும் எல்லா சமயத்திலும் எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டு கேட்கக்கூடியது உபன்யாசம். ஆனால் காலக்ஷேபம் என்பது குருமுகமாக ஆச்சாரிய சிஷ்ய பாவனையுடன் நாம் எதிரெதிரே அமர்ந்து அருகே அமர்ந்து கொண்டு புத்தகத்தை வைத்துக் கொண்டு அதில் உள்ளதான வார்த்தைகளை எல்லாம் நன்கு உச்சரித்து அதை பங்கி சேவித்து என்று சொல்வார்கள். அப்படி அதனை சேவித்து அதனுடைய ஒவ்வொரு எழுத்தினுடைய அர்த்தத்தை உணர்வது, இவை அனைத்தும் ரகசிய அர்த்தங்கள். ஆகையால் பாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்திப்பித்தல் முதல் கட்டளை, அதற்கு அருகதை இல்லை என்றால் பகவத் விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளுதல் என்பது இரண்டாவது கட்டளை. சரி சுவாமி, எனக்கு இரண்டும் செய்ய தெரியாது, தமிழிலும் அதிகமாக பரிச்சயம் இல்லை, சம்ஸ்கிருதத்திலும் அதிகமாக பரிச்சயம் இல்லை,
என்ன செய்வது என்றால், திருக்கோவில்களுக்கு அமுதுபடி, சாற்றுபடி, திருவிளக்கேற்றுதல், திருவலகிடுதல் முதலான கைங்கரியத்தை செய்ய வேண்டியது. இது ராமானுஜருடைய திவ்ய நியமனத்தின் மூன்றாவது நியமனம். ராமானுஜர் நமக்கு அருளியதான திவ்ய நியமனத்தில் மூன்றாவது கட்டளை என்ன? ஆங்காங்கு திருக்கோவில்களுக்கு அமுதுபடி, சாற்றுபடி, திருவிளக்கேற்றுதல், திருவலகிடுதல் முதலான எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த முதலான கைங்கரியங்களை செய்வது. என்ன செய்ய வேண்டும்? கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இது மிகச்சிறந்த மூதுரையாகத்தான் திகழ்கிறது. கோவிலுக்கு செல்வதனுடைய நோக்கம் என்ன என்றால், மனதில் ஒரு தெளிவு உண்டாகும். எம்பெருமானுடைய அற்புதமான அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கும் பொழுதும், அவன் அடியார்களுடன் கூடி கழிக்கும் பொழுதும் நம் மனதில் ஒரு ஆனந்தம் பரவசம் உண்டாகும். அத்தகைய ஆனந்தத்தை நாம் இங்கேயே முக்தானுபூதி மிக தாஸ்ய திமே முகுந்த வைகுண்டத்தில் நம்மால் அடையப்படும் ஆனந்தத்திற்கு எல்லாவிதத்திலும் சமமானதொரு ஆனந்தம் அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான்களை சேவித்தும் அவன் அடியார்களுடன் கூடியிருக்கும் பொழுதும் கிடைக்கிறது என்பது தீர்மானிக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு வரும் உண்மை. கோவிலுக்கு சென்றால், தற்காலத்தில் கோவிலுக்கு கூட்டம் கூட்டமாக செல்கிறோம். ஒரே நாளில் 30-40 ரிகிரேசங்களை சேவிக்கிறோம், கூட்டம் கூட்டமாக கோவிலுக்கு செல்கிறோம். ஆனால் அந்த கோவிலில் நாம் செய்யும் கைங்கரியம் என்ன, இதை முதலில் உணர வேண்டும். கோவிலுக்கு அமுதுபடி. அமுதுபடி என்றால் இப்பொழுதும் பார்க்கலாம், ஆங்காங்கு கோவில்களில் கல்வெட்டுக்கள் பறிக்கப்பட்டிருக்கும். இந்த ராஜா அல்லது ஒரு நிலச்சுவாந்தார், ஒரு ஜமீன்தார், இந்த திருக்கோவிலுக்கு இத்தனை ஏக்கர்கள் நிலத்தை நிபந்தமாக அளித்திருக்கிறார், இந்த கோவிலில் அன்னதானம் நடைபெறுவதற்கும், இந்த கோவிலில் யாத்ரிகர்களுக்கு அமுது படைப்பதற்காகவும் ராஜா இவ்வளவு நிலங்களை கோவிலுக்கு கொடையாக தானமாக அளித்திருக்கிறார் என்பதாக சில கல்வெட்டு குறிப்புகளை பார்க்கிறோம். அதன் நோக்கம் என்ன? பெருமானுக்கு நிறைய பிரசாரங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது தேசாந்திரிகள் என்பதாக ஆங்காங்கு சஞ்சாரம் செய்து வரக்கூடியவர்களுக்கு அமுது படைத்து அவர்களையும் ஆதரிக்க வேண்டும். இப்படி திருக்கோவிலில் நாம் செய்ய வேண்டிய முதல் கைங்கரியம் என்ன? அமுதுபடி. கோவிலுக்கு நம்மால் இயன்ற அளவிற்கு அமுது. அமுது என்றால் அன்னம். அன்னம் என்றால் அரிசி, நெல், பருப்பு வகைகள், காய்கறிகள். நம் சக்திக்கு ஏற்றாற் போலே அவற்றை அளித்து பிரசாதத்தை பெருமானுக்கு கண்டருளப் பண்ணி வரக்கூடிய அடியார்களுக்கு அதனை விநியோகம் செய்தல். இப்பொழுதும் கோவில்களில் தளிகை விடுவது என்பது ஒரு வழக்கம். அந்த தளிகை விடுவதனுடைய நோக்கம், தளிகை விடுவதற்கு முன்பாகவே இவ்வளவு பெரிய டப்பாவை நாம் எடுத்து சென்று அங்குள்ள மடப்பள்ளியில் வைத்து மொத்தத்தையும் நம்முடைய இல்லத்திற்கு எடுத்து வந்து அனுபவிப்பது இல்லை. பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், அவன் அடியார்களுக்கு அவற்றை விநியோகிக்க வேண்டும், அவர்கள் ஆனந்தப்படுவதை பார்த்து நாம் ஆனந்திக்க வேண்டும். அமுதுபடி என்றால் தளிகை விடுவதின் நோக்கம் நம்முடையதான அந்த தூக்குச்சட்டியை, டப்பாவை, டிஃபன் கேரியரை கொண்டு போய் மடைப்பள்ளியில் வைத்து அதை முழுவதும் அடைத்து கொண்டு வருவது இல்லை. தயவு செய்து அப்படி ஒரு எண்ணம் இருந்தது என்றால் இந்த கைங்கரியத்தை செய்யவே வேண்டாம். அடியேன் துணிந்து சொல்லக்கூடிய வார்த்தை இது. புரிந்து கொள்ளுங்கள், அதன்படி நடந்து எங்கும் திருவருள் பெற்றிடுங்கள். ஆகையால் முதலில் அமுதுபடி. அடுத்தது என்ன என்றால், கோவிலுக்கு திருவிளக்கு ஏற்றுதல், தூங்கா விளக்கு என்று சொல்லுவார்கள், விளக்கேற்றி வைத்தல். விளக்கேற்றுதல் என்றால் அந்த திருக்கோவில் பிராகாரம் முழுவதும் எண்ணெய் பிசுக்காக்குவது, எல்லா இடத்திலும் விளக்கை ஏற்றி கரியை ஏற்றி விடுவது, விளக்கேற்றுகிறேன் என்னும் பெயரில் ஆங்காங்கு குப்பைகளை சேர்த்து வைத்து விடுவது. ஏனென்றால் விளக்கு, திரி, அதற்கு கொண்டு வரக்கூடியதான எண்ணெய், அந்த எண்ணெய் கவர், எண்ணெய் பாட்டில், ஆங்காங்கு எரிந்து கிடக்கக்கூடிய திரிகள் அல்லது
விளக்கு கொண்டு வரக்கூடிய மடக்குகள், குவியல் குவியலாக கும்பல் கும்பலாக இவற்றை ஆங்காங்கு செதறவிட்டு செல்வது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பது எல்லா காரியங்களிலும் ஒரு கட்டுப்பாட்டுடன் நடப்பது என்பதை நீங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பது ஒரு ஒழுக்கத்தின் அடையாளம். வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சம்பிரதாயம். எனவே கோவிலுக்கு திருவிளக்கு சமர்ப்பித்தல், தீபம் ஏற்றுவது, பகவத் சன்னிதானத்தில் தீபம் ஏற்றுவது எவ்வளவு உயர்ந்த கைங்கரியம் தெரியுமா? தீப ஒளியில் பெருமானை நாம் சேவிக்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது! அத்தனை பக்தர்களும் லட்சோபலட்சம் பேரும் அந்த தீப ஒளியில் பெருமானை சேவித்தால் அவர்களும் ஆனந்தப்படுகிறார்கள், நமக்கும் ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. ஆனால் எதற்கும் ஒரு வரைமுறை என்பது உண்டல்லவா? அடியன் ஏற்கனவே தெரிவித்தேனே, கண்ட இடத்தில் விளக்கை ஏற்றி அந்த இடத்தை கரியாக்குவது நோக்கமாக இருக்கக்கூடாது. திருவிளக்கை ஏற்றுவதில் பல நியமங்கள் உண்டு. சுத்தமான எண்ணெயை கொண்டுத்தான் பெருமானுக்கு திருவிளக்கு சமர்ப்பிக்க வேண்டும். கலப்படமான பொருளை கொண்டு பெருமானுக்கு தீபம் ஏற்றக்கூடாது. சுத்தமான நல்ல எண்ணெய், சுத்தமான நெய், சுத்தமான இலுப்பை எண்ணெய் இவற்றினால் பெருமானுக்கு திருவிளக்கு ஏற்ற வேண்டும். அந்த ஏற்றக்கூடியதான விளக்கு கிழக்கு வடக்கு முகமாக இருக்க வேண்டும். எண்ணெய் கீழே சிந்தாமல் தரையில் படாமல் இருக்க வேண்டும். எரியக்கூடிய திரியை எக்காரணம் கொண்டும் கையால் தொடக்கூடாது, நொந்தக்கூடாது. அன்பர்களே, சொல்லுகிறேன், மறுபடி சொல்லுகிறேன், கூடிய வரைக்கும் எத்தனை பேருக்கு இதனை எடுத்துச் செல்ல முடியுமோ அவ்வளவு எடுத்துச் சொல்லுங்கள். இந்த விஷயத்தின் விளக்கத்தை தொடர்ந்து அடுத்த உபன்யாசத்திலும் பார்க்கலாம்.